हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल मनकोलम इन्नैक्कु नम्म नल्ल टेस्टियान कोवक्का पोडी तूवी करी एप्पडी सेय्यिरदुन्नु तान फ्रेंड्स पार्क्क पोरोम वांग इंद रेसिपी एप्पडी सेय्यिरदुन्नु नम्म पार्क्कलाम मुक्का किलो कोवक्कावै नल्ला नल्ला क्लीन पण्णी अलम्बी एडुत्तुकोंग एडुत्तुट्टु इंद मादिरि नील नीलमा कट पण्णी एडुत्तुक्कोम नींगा वंदु राउंड राउंडा कूड कट पण्णी एडुत्तुक्कलाम नांग वंदु इंद मादिरि नील नीलमा मेल्लिसा कट पण्णिरुक्कोम वदंगिरदुक्कु नल्ला वसदिया इरुक्कुम कड़ाय रेडिया इरुक्कु नम्म 4 टेबल स्पून एण्णै उट्टुक्कलाम एण्णै सुट्टदुम नम्म 1 स्पून कडुगु सेर्त्तुक्कलाम 1 टेबल स्पून कडुगु कडुगु वंदु कोंजम वेडिक्क आरम्बिच्चदुक्कु अप्पुरम नम्म 1 टेबल स्पून उळुतम्पर्प्पु सेर्त्तुक्कलाम पेरंगायम सेर्त्तुक्कोंगा करिवेप्पिलै सेर्त्तुक्कलाम इप्पो नम्म इंगे कट पण्णि वच्चिरुक्कर कोवक्काय उल्ल सेर्त्तुक्कलाम नल्ला मिक्स पण्णि विट्टुक्कलाम एल्लाथैयुम मंजपुड़ी सेर्त्तुक्कलाम अरै टेबल स्पून मंजपुड़ी सेर्त्तुक्कोंग தேவைக்கேற்ற salt சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இந்த கோவக்காய் வந்து நல்லா வதங்கணும் நல்லா ரெடி ஆகிடுது நடுவுல நடுவுல இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க நீங்க எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பாப்போம் मूड़ वचरल अड़प वो सीमे वो ऐसा कोवका वो वदंग टाइम सीमे वे ना रेडिया रेडिया गैप नम्बर इतवका फ्रे की वरतरे वरतरेक कड़ा नम्बर और टेबल स्पून एण विकल रे टेबल स्पून धनिया सेतुकल ஒரு டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வறுத்துக்கோங்க நல்லா நல்லா ஃப்ரை ஆகட்டும் பருப்பு எல்லாமே நல்லா செவந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நீங்க வந்து பச்சை வேர்க்கடலைனா ஃபர்ஸ்டே அதோட சேர்த்து போட்டு வறுத்துக்கோங்க கலந்து விட்டுக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல லாஸ்டா நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுருவோம் அவ்வளவுதான் அந்த சூட்லயே ரெடி ஆயிடும் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம் இது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம் கோவக்காய் வந்து நல்லா வதங்கி ரெடி ஆயிடுது இப்போ நம்ம இங்க மிக்ஸி ஜார்ல பொடியையும் அரைச்சு ரெடியா வச்சிருக்கோம் அதை இதோட சேர்த்துறலாம் mix பண்ணி விட்டுக்கலாம் பொடியை இந்த மாதிரி அரைச்சு சேர்த்தாலே அது தனி வாசனையா இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கோவக்காய் ஃப்ரையை வந்து நீங்க சப்பாத்திக்கு கூட நல்ல சைடு டிஷா வச்சு சாப்பிடலாம் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனா இருக்கும் இது வந்து ஒரு 2 मिनिट्स மட்டும் அடுப்புல இருக்கட்டும் ரெடி ஆகட்டும் அவ்வளவுதான் இப்போ ஒரு 2 मिनिट्स எடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல டேஸ்டியான கோவக்காய் பொடி தூவி ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுது இந்த கோவக்காயில வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு நீங்க இந்த மாதிரி காயா நீங்க பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் இந்த மாதிரி பொடி தூவி பண்ணா இன்னும் வாசனையா இருக்கும் இந்த கோவக்காய் ஃப்ரையை கண்டிப்பா எல்லாரும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா மனக்கோலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू